எடுத்தாலும் ஞானி அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய உழைப்பால் அறிவால் ஆற்றலால் தான் சார்ந்திருக்கும் துறையிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள். சென்னை நிருபர்கள் சங்கத்தை பொறுத்தவரையில் 1955 தொடங்கப்பட்டது. அதற்கு அடித்தளமாக இருந்தவர் திரு ஞானியினுடைய தகப்பனார். பின்னர் திரு ஞானி அவர்களே இந்த சங்கத்தினுடைய செயலாளராக தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றினார். முதலிலே இச்சங்கத்திற்கு இடம் கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜ். தொடர்ந்து இடம் மாறிய பிறகு புதிய இடத்தை கொடுத்து அதற்கு நிதியையும் ஒதுக்கியவர் நம்முடைய ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, ஞானி அவர்களை பொறுத்தவரையில் திரு ரங்கா அவர்கள் கூறியது போல மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அதற்கு காரணம் என்னவென்றால், சமரசம் இல்லாத போராளி, கடுமையான உழைப்பாளி, சமுதாயத்திற்கு நம்பிக்கையை விதைத்தவர் என்று கூறலாம். மேலும் நல்ல எழுத்தாளர், நாடக கலைஞர், அரசியல் விமர்சகர், பத்திரிகை ஆசிரியர், ஆவணப்படை இயக்குனர். 64 ஆண்டுகள் தான் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட 100 ஆண்டுகள் வாழ்ந்து செய்யக்கூடிய பணிகளை செய்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே ஞானி அவர்கள் சாதனையாளர் என்று நம்மால் பெருமையாக கூற முடியும். திரு ஞானி அவர்களது நேர்மையும் சமரசமற்ற போக்கும் பாராட்டுக்குரியது. இந்த அரிய பண்புகளை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் என்று அவரிடம் கேட்டபோது உடனடியாக அவர்கள் கொடுத்த பதில், என்னுடைய தந்தை பாரதியார், தந்தை பெரியார் என்றார். உண்மை என்றுதான் உணர்ந்ததை எவருக்கும் அஞ்சாமல் உறக்கச் சொல்லக்கூடியவர்தான் மறைந்த ஞானி அவர்கள். அவர்களது உள்ளமும் அதேபோல உணர்வும் எப்போது உழைத்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர்களது உடல் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. பொங்கல் நாள் அன்று கூட உடல் நலன் சரியில்லை என்றாலும் கூட அம்மா மேதா பட்கர் அவர்களை அவர்கள் சென்று பார்த்து அவரிடம் கேள்வி பதிலை வாங்கியதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். நண்பர்களே, ஜனநாயகத்தினுடைய 4 தூண்களிலே பத்திரிகை ஒன்று. இன்று இந்தியாவிலே பல மாநிலங்களிலே பல இடங்களிலே இதற்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இந்த அச்சுறுத்தல்கள் ஒருபோதும் கூடாது. இதற்கு எந்த காரணமாக இருந்தாலும் அது ஏற்புடையதல்ல என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். பெரும்பாலான நேரங்களிலே நியாயமில்லாமல் தேவையில்லாமல் பத்திரிகைகள் தாக்கப்படுகிறது, மிரட்டப்படுகின்றன. இதனால் பழைய சமயங்களிலே உண்மையான கருத்துக்களை வெளியிட தடையாக இருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். திரு ஞானி அவர்களை பொறுத்தவரையில் புதிய சமுதாயம் வர வேண்டும் என்று விதை விதைத்தவர். பாட்டாளிகளுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் உரிய அங்கீகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்து கொண்டு அத்தகைய அங்கீகாரத்தை வழங்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்வர வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு, ஞானி அவருடைய மறைவு என்பது இலக்கிய உலகுக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு. இலக்கியவாதி ஞானியை போற்றுகின்ற இந்த நல்ல வேளையிலே பத்திரிகை மற்றும் ஊடக சுதந்திரத்தையும் பாதுகாப்போம்
என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். சென்னை நிருபர்கள் சங்கத்தை பொறுத்தவரையில் நம்முடைய ரங்கராஜ் அவர்களது தலைமையிலே தொடர்ந்து சிறக்க வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும், அதற்கு நாங்களெல்லாம் துணை நிற்போம் என்று தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.